நம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரகுமான் நம்முடைய இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் திரு ரகுமான். தற்போது ஆர்பிஐ ஆனது 2,000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் இதுபோன்ற அறிவிப்புகள் வதந்தி என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. இதற்கான காரணங்களாக ஆர்பிஐ என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறாங்க? நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 2,000 ரூபாய் நோட்டுகளை ஆர்பிஐ திரும்ப பெறுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. திரும்ப பெறப்பட்டாலும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய 2,000 ரூபாய் நோட்டுகள் செல்லத்தக்கவையாகவே இருக்கும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய 2,000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்வதற்கான கால அவகாசமும் ஆர்பிஐ தரப்பிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் நாடு முழுவதும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய 2,000 ரூபாய் நோட்டுகளை உடனடியாக வங்கிகளில் திருப்பி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் ஆர்பிஐ தரப்பிலிருந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதிலும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய 2,000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக ஆர்பிஐ அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரகுமான் வழங்க நாம் கேட்கலாம். ரகுமான், தற்போது ஆர்பிஐ தங்களிடம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய 2,000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்குரிய காரணங்கள் என்னவாக இருக்கு? ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 2,000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திலிருந்து திரும்ப பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி புழக்கத்திலிருந்து திரும்ப பெறப்படுவதால் அந்த ரூபாய் நோட்டுகள், 2,000 ரூபாய் நோட்டுகள் எதுவரை செல்லும் என்கிற அந்த காலக்கெடுவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 30 வரை மட்டுமே அந்த 2,000 ரூபாய் நோட்டுகள் செல்லும். அதற்குள் அந்த நோட்டுகளை எந்த வங்கியில் வேண்டுமானாலும் சென்று டெபாசிட் செய்து கொள்ளலாம், அல்லது 20 ரூபாய் அளவிற்கு உடனடியாக எந்த வங்கியிலிருந்தும் சென்று வேறு 500 ரூபாய், 100 ரூபாய் நோட்டுகளாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில் இடம்பெற்றிருக்க விவரத்தின்படி இந்த 2,000 ரூபாய் நோட்டுகளே நவம்பர் 2016 தான் அறிமுகப்படுத்தப்பட்டன. அப்போது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பழைய 500 ரூபாய் மற்றும் 1,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பணப்புழக்கத்திற்கு பெரும் தட்டுப்பாடு, ரொக்க பரிமாற்றங்களுக்கு பெரும் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில்தான் இந்த 2,000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டதாக ரிசர்வ் வங்கியினுடைய சுற்றறிக்கையிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக 2016 நவம்பரில் இந்த 2,000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்தன. இந்த 2,000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் விட்டதற்கான நோக்கத்தையும் ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. அப்போது அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை காரணமாக மற்ற ரூபாய் நோட்டுகளுக்கு பெரும் பற்றாக்குறை நிலவியதன் காரணமாக அதை ஈடுகட்டுவதற்காகத்தான் இந்த 2,000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும், அதை 4 முதல் 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே புழக்கத்தில் வைத்திருப்பதென அப்போதே திட்டமிடப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அதன் பிறகு இந்த 2,000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு இந்த ரொக்க பரிவர்த்தனைகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டதன் பிறகு இந்த 2,000 ரூபாய் நோட்டு அச்சடிப்பதே நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. இந்த 2018-2019 நிதியாண்டிலேயே 2,000 ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவது நிறுத்தப்பட்டு விட்டதாகவும், அதற்கு முன்னர் அச்சிடப்பட்ட 2,000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே புழக்கத்தில் தான் ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. அப்படி ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிற விவரங்களின்படி 2018 வரை சுமார் 7,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த 2,000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்திருக்கின்றன. அதன் பிறகு நோட்டுகளை அச்சிடுவது நிறுத்தியது. அதன் பிறகு அந்த 2,000 ரூபாய் நோட்டுகளை படிப்படியாக புழக்கத்தில் விடுவதை குறைத்ததன் காரணமாக தற்போது மார்ச் நிலவரப்படி, நடப்பாண்டு மார்ச் நிலவரப்படி 3,62,000 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே 2,000 ரூபாய் நோட்டுகள் இந்த புழக்கத்தில் இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. ஆக இந்த 2,000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் விட்டதனுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. 4 முதல் 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே இந்த 2,000 ரூபாயை புழக்கத்தில் விடுவது என ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த காலக்கெடுவும் முடிந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் மற்ற புழக்கத்தில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளான 500 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் போன்ற ரூபாய் நோட்டுகளே போதுமான அளவிற்கு இருக்கின்றன. இதைத்தாண்டி 2,000 ரூபாய் நோட்டிற்கான தேவையும் இல்லை. இப்பொழுது அந்த 2,000 ரூபாய் நோட்டை யாரும் பெருமளவிற்கு புழங்குவதும் இல்லை. எனவே இந்த ரூபாய் 2,000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுவதாக ரிசர்வ் வங்கி அந்த விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 2,000 ரூபாய் நோட்டுகள் இந்த புழக்கத்தில் இருந்து நீக்கப்படுவதன் காரணமாக அது செல்லாது என்று பொருள் அல்ல. 2,000 ரூபாய் நோட்டுகள் தொடர்ந்து செல்லும். ஆனால் அந்த 2,000 ரூபாய் நோட்டுகள் வைத்திருப்பவர்கள் அதை மாற்றிக்கொள்வதற்கான அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது செப்டம்பர் 30 அந்த 2,000 ரூபாய் நோட்டுகள் வைத்திருப்பவர்கள் வங்கிகளுக்கு சென்று அதை மாற்றிக்கொள்ளலாம்.
வங்கி கணக்குகளில் டெபாசிட் செய்து மாற்றிக்கொள்ளலாம். அல்லது 20,000 ரூபாய்க்குள் வைத்திருப்பவர்கள் எந்த வங்கிக்கு வேண்டுமானாலும் சென்று அந்த 2,000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து வேறு 100 ரூபாய், 500 ரூபாய், 200 ரூபாய் போன்ற மாற்று நோட்டுகளாக வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அந்த ரிசர்வ் வங்கியினுடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு ஒரு முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது கருப்பு பணம் ஒழிப்பு, தீவிரவாதிகளுக்கு நிதி செல்வதை தடுப்பது, அதே போல வெளிநாட்டில் இருந்து கருப்பு பணம் வருவதை தடுப்பது, இது போன்ற நோக்கங்களுக்காகத்தான் அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் அதன் பிறகு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டதில் இருந்ததை விட தற்போது அந்த ரூபாய் நோட்டுகள், ரொக்க பரிவர்த்தனையாக நடைபெறக்கூடிய அந்த ரூபாய் நோட்டுகளினுடைய அளவு மிகவும் அதிகரித்திருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த ரொக்க பரிவர்த்தனை என்பதை மாற்றி டிஜிட்டல் முறையிலான பண பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பதும் அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையினுடைய நோக்கம் என்று சொல்லப்பட்ட நிலையில் அந்த நோக்கத்தையும் அது நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதன் பிறகுதான் இந்த 2,000 ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவது நிறுத்தப்பட்டது. தற்போது இந்த 2,000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தே நீக்க என்பது ஒரு மிக முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. திரு ரகுவன், தற்போது நாட்டில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய 2,000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற்ற பிறகு நாட்டினுடைய உச்சபட்ச ரூபாய் நோட்டாக 500 ரூபாய் இருக்கக்கூடிய சூழலில் மற்ற நோட்டுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் அதை சமாளிப்பதற்காக ரிசர்வ் வங்கி என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றிருக்காங்க, அது குறித்தான விவரங்கள் இருந்தால் பதிவு பண்ணுங்க. 2016 500 ரூபாய், 1,000 ரூபாய், பழைய 500 ரூபாய், 1,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்துதான் இந்த 2,000 ரூபாய் நோட்டு என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது இந்த 2,000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திலிருந்து நீக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி மற்ற ரூபாய் நோட்டுகள் அது போதுமான அளவிற்கு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மற்ற இந்த 2,000 ரூபாய்க்கு குறைவான மதிப்பில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள், அது 500 ரூபாயாக இருந்தாலும் சரி, 100 ரூபாயாக இருந்தாலும், 200 ரூபாயாக இருந்தாலும், அது 10 ரூபாய், 20 ரூபாய் போன்றவையாக இருந்தாலும், அல்லது நாணயங்களாக இருந்தாலும், இவற்றினுடைய ஒட்டுமொத்த மதிப்பு இந்த 2,000 ரூபாய் நோட்டுகள் தவிர்த்து மற்ற நாணயங்கள், மற்ற பண அளவினுடைய மதிப்பு என்பது தற்போது நாட்டில் பணப்புழக்கத்தை, ரொக்க பணப்புழக்கத்தை மேற்கொள்வதற்கு போதிய அளவில் இருக்கிறது. எனவே புதிதாக நோட்டுகளை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை, ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கிற நோட்டுகளே போதும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த 2,000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறும் நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இப்பொழுது அரசை பொறுத்தவரையில் இந்த ரொக்க பண பரிவர்த்தனை என்பதை தாண்டி இந்த டிஜிட்டல் முறையிலான பண பரிவர்த்தனைகளுக்கு பெருமளவிற்கு ஊக்கம் அளிக்கிறார்கள். இப்பொழுதே சாதாரண நிலையிலேயே பேடிஎம், ஜிபே போன்ற இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் என்பது பெருமளவில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது, அது ஆண்டுக்காண்டு அதிகரித்து செல்வதை மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே மத்திய அரசை பொறுத்தவரையில் இந்த ரொக்க பண பரிவர்த்தனை என்பதை விட அந்த டிஜிட்டல் முறையிலான பண பரிவர்த்தனைகளை அவர்கள் ஊக்குவிக்கின்ற ஒரு நடவடிக்கையினுடைய தொடர்ச்சியாகவும் நாம் இதை பார்க்கலாம். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு ரகுமான். செப்டம்பர் 30 வரை மட்டுமே 2,000 ரூபாய் நோட்டுகள் செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளாக பொதுமக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய 2,000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் சென்று டெபாசிட் செய்து கொள்ள அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாட்டில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய 2,000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெறுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 2,000 நோட்டுகளை 20,000 ரூபாய்க்கு மட்டுமே வங்கிகளில் டெபாசிட் செய்ய முடியும் எனவும் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய 2,000 ரூபாய் நோட்டுகளை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளாக வங்கிகளில் சென்று செலுத்தி டெபாசிட் செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு இந்த நோட்டுகள் செல்லத்தக்கவையாக இருக்காது என அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது.